இந்த நிகழ்ச்சியை திட்டமிடுகிற இடத்துல வசுகௌதவன் ஒத்துக்கொள்ள வேண்டும், நானும் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு மழை நேரத்தில் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப தான் அவர் ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசலாம், யாரெல்லாம் கூப்பிடலாங்கிற உட்பட கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். பெரியாரை நான் கூட சில மேற்கோள்களில் இருந்து எடுத்து பேசி கொண்டிருந்தவன் தான் ரொம்ப நாளாக. வசுகௌதவன் தொகுத்த நான் பேசினால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் என்று அந்த இந்த தொகுதிகளும், ஈவே ராமசாமி ஆகிய நான் என்ற 2 தொகுதியும், பெரியார் திராவிடர் கழகத் தோழர்கள் போன ஆண்டு தொகுத்த 100 புத்தகங்கள் நினைக்கிறேன், குறு புத்தகங்கள் ஒரு 100 புத்தகங்கள் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போன அந்த புத்தகங்களையும் ஒரு 6 மாதம் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வாசித்த பிறகு எனக்கு வேற பெரியார் கிடைச்சார். அந்த வேற பெரியார் தான் தோழர் பேசினப்ப அவர் மொழியை பற்றிலாம் அப்படிலாம் பேசலை என்று சொன்னபொழுது ஒரே ஒரு குறுக்கீட்டை முடிச்சுட்டு நான் என்னோடய டாப்பிக்கில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். மொழியை பற்றி ரொம்ப பேசியிருக்காரு, அதுதான் பிரச்சனை. மொழியை பிரதானப்படுத்தலையே தவிர மொழியை பற்றி பேசியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் அளவிற்கு தமிழை முரட்டுத்தனமாக ஒரு அராஜகத்தனமாக பேசின ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் என்ன சொன்னாங்க, தமிழிலிருந்து தான் தெலுங்கு பிறந்தது, தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது, தமிழிலிருந்து தான் மலையாளம் பிறந்தது என்று சொன்னார். தந்தை பெரியார் தான் சொன்னார், கன்னடம் தெலுங்கு அது இதெல்லாம் லாங்குவேஜே இல்லை, எல்லாமே தமிழ் தானார். இந்த புத்தகத்தில் இருக்க ஒரு இடத்துல சொல்லிட்டு சொல்கிறாரு, வேண்டுமானால் பண்டிதர்கள் எல்லாம் வாருங்கள், தெலுங்கில் இருக்கிற எல்லா வடமொழி சொற்களையும் எடுத்து அந்தாண்ட போட்டுருவோம், மிச்சம் இருக்கிற வார்த்தை தமிழாக தான் இருக்குன்னு சொல்கிறார். அது மாதிரியான ஒரு தமிழ் குறித்த ஒரு முரட்டுத்தனமான, நான் பார்த்தீங்கன்னா இப்படி குறிப்போடு வந்திருக்கேன், தமிழிசையை பற்றி கூட பேசினாங்க, அவங்க வேறு சொல்லியிருக்காங்க நான் குறிப்பே இல்லாமல் 3 மணி நேரம்லாம் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். ஆனால் என்ன பிரச்சனைனா யாருமே இல்லாத கூட்டத்துக்கு குறிப்பே இல்லாமல் பேசலாம். ஒரு 200 பேர் உட்காந்துருக்கிற கூட்டத்துக்கு எப்படி குறிப்பு இல்லாமல் பேச முடியும்? நண்பர்களே, பெரியாரை பற்றி பேசுகிற பொழுது, பெரியாரின் கல்வியை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு 2 விஷயங்கள் கடைசியாக முடிக்கிறப்ப அதில் தான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். காந்தியார் மரண காலத்தில், அதுவும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக 7/12/1947 பிறகான மகாத்மா காந்தியை டெலிபரேட்டாக சொல்கிறேன், மகாத்மா காந்தின்னு 7/12/1947 பிறகான காந்தியை அவர் கொண்டாட தொடங்கினார். காந்தியின் கொலையை எல்லோரும் ஒரு 55 கோடி ரூபாய்க்காக நிகழ்ந்த நிகழ்வு என்று பார்த்த பொழுது, பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய 55 கோடி ரூபாயை இந்தியா தர மறுத்ததால் உண்ணாவிரதமிருந்து அதன் விளைவாக கொல்லப்பட்டார் என்று கொண்ட பொழுது, தந்தை பெரியார் காந்தியார் சமநீதியோடு கூடிய ஒரு கல்வியை கையெடுக்க தொடங்கிய காரணத்தினால் கொல்லப்பட்டார் என்ற உண்மையை அறிந்தவராகவே இருந்தார். அதுதான் பெரிய பிரச்சனை, அது குறித்து கொஞ்சம் நீளமாக பேசணும். இந்த கல்விக்கு இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இதெல்லாம் பெரிய எல்லாரும் பேராசிரியர்கள், எனக்கு கௌதமனை பற்றி எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. எல்லாம் பேராசிரியர்களை கொண்டு வந்துச்சு, ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரை கொண்டு வந்து எதுக்கு பிரச்சனையை பண்ணுறாருங்க? பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப பாமரனை காணும், எங்கள் பேர் பார்த்தே இல்லை, வந்தால் தான் உண்டு. இப்போ பார்க்குறேன் சின்ன குழந்தைக்கெல்லாம், எங்கள் வீட்டு பசங்கள்லாம் கருப்பு சட்டையோடு இருக்காங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது நாடு கருக்கும். ஒரு கேள்வி இருக்குது, நாடு சிவக்கணும்னு நாடு பூரா பேசிகிட்டு இருக்கேன், நாடு கருக்கும்னு ஏன் பேசணும்? நாடு சிவப்பதற்கு நாடு கருக்க வேண்டும் என்பது முன்னிபந்தனை, அதுதான் பிரச்சனை. நன்னூல்னு ஒரு இலக்கண நூல், அதுக்கு பேர் யார் நன்னூல்னு, தப்புக்கு தப்புன்னு வச்ச மாரி நன்னூலுக்கு நன்னூல்னு பேர் வச்சுருக்காங்க, எனக்கு என்னமே புரியல. களிமடி, மானி, கல்வன், பிணியன், சினத்தன் அப்படி இப்படிலாம் இருக்குது. கொஞ்சம் தமிழ் படித்தவங்க போட்டுக்கு, நான் மாற்றிக்கித்திலாம் சொல்லலாம், நான் தமிழ்லாம் படிக்காதவன், பெருசாக படிக்காதவன். யார் யாருக்கெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு நன்னூல் சொல்லுது, அதில் வருது இந்த பிணக்கன் அது சினத்தன் ஆய்வின்னு சொல்லிட்டு ஏழைன்னு ஒரு வார்த்தை வருது. எனக்கு இந்த கார்பரேட் கல்வித்துறையில் கார்பரேட் செக்டார் எங்கே காலடித்து வச்சான், அல்ல அதுக்கு யார் வாய்ப்பை கொடுத்தது, யார் வாசலை திறந்தது என்று சொன்னால், சிலர் மன்மோகனை சொல்லுகிறார்கள், சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிற சிதம்பரத்தை சொல்லுகிறார்கள், யார் யாரையோ சொல்கிறாங்க. எனக்கு நன்னூலை சொல்லுகிறேன், ஏழைக்கு படிப்பை கொடுக்காதரான்னு சொன்னிச்சு,
ஏன் பெரியாரை பற்றி பேசணும், ஏழைக்கு படிப்பை கொடுக்காதேன்னு சொன்னிச்சு நன்னூல். அதில் யார் ஏழைன்னா சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பேசி. அந்த நன்னூல் திருப்பி சொல்லுது, யாருக்கெல்லாம் படிப்பை கொடுக்கலான்னா, தன் மகன், தன் ஆசான் மகன், மண்மகன், இப்படிலாம் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை விட்றாரு, பொருள் நனி கொடுப்போம். அதாவது தன்னோட பிள்ளைக்கு படிப்பை சொல்லிக் கொடு, வாத்தியார் குருவோட பிள்ளைக்கு படிப்பை சொல்லிக் கொடு, இந்த நாட்டோட மன்னனோட குழந்தைக்கு படிப்பை சொல்லிக் கொடு, அப்புறம் யார் பொருள் நனி கொடுப்பானோ அவன் வீட்டு பிள்ளைக்கு படிப்பை சொல்லிக் கொடு. ஏழைக்கு படிப்பை சொல்லி கொடுக்காதுன்னு சொன்னதோட நன்னூல் நிற்கலை, பணக்காரனுக்கு மட்டும் படிப்பை கொடுன்னு சேர்த்து சொல்லி கொடுத்துச்சு. கார்பரேட் செக்டர் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பெரியார் அதை படிச்சிருக்கார், அதான் பிரச்சனை. இன்றைக்கி கமலஹாசன் மாதிரி பெரியார், தோழருக்கு ஒரு சந்தேகம், திருப்பி திருப்பி கேட்டேன் எங்கேருந்து அந்த ஆளுக்கு இங்கெல்லாம் வந்துச்சுன்னு. கமலஹாசன் நிறையா படிக்கிறதே இல்லை, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கச்சு. நான் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஜெயமோகனோடலாம் படிக்க மாட்டேன், ஒதுக்கி வச்சுருவோம் தனியாக. நமக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி தூக்கி வச்சுருதெல்லாம் இருக்குது. ஆனால் ஜெயமோகன் எழுதிய நூலையும் கமலஹாசன் அறிந்து வைத்திருக்கிறார். எங்கனையோ ஒரு கடைக்கோடியிலிருந்து ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கிற எட்வின் எழுதியதையும் எழுதி படிக்கிறார். அது எப்படி அப்படின்னு சாத்தா, படித்தவனை துணை கொண்டு சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு போயிட்டு அதை வச்சுருக்காங்க. பெரியார்ட்டி அப்படி இருந்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நன்னூரில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நண்பர்களே, 1892 ஒரு மே மாதம் நினைக்கிறேன், சென்னையில் விக்டோரியா மஹால்னு ஒரு மஹால் இருக்குது. அந்த மஹாலில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, அது ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி. அந்த கூட்டத்தில் அரங்கசாமி நாயுடு, அரங்கைய நாயுடு என்கிற ஒருவர் இது மாதிரி அந்த அரங்கத்திற்கு தலைவர். அவர் வந்து நிற்கிறாருங்க, இப்படி எல்லோரும் இப்படி உட்காந்துருக்காங்க. அஜெண்டாவாக வாசிக்கிறார், ஒரு அஜெண்டாவாக வாசிக்கிறார். விளக்கு வசதி சரியில்லை, லைப்ரரி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்புறம் ஒரு பென்சிலை எடுத்துட்டு, ஒரு அன்பர் இரண்டு கோரிக்கைகளை இந்த அவை பரிசீலிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறார். இப்போ அவை சொல்லுது, என்ன கோரிக்கைன்னு சொல்லாமல் எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வாசிக்கிறாரு, முதல் கோரிக்கையை சொல்கிறார். முதல் கோரிக்கை, சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களிலே உள்ளே சென்று வழிபடுகிற உரிமை எங்களுக்கு வேண்டும். இப்படி இரண்டாவது கோரிக்கை அப்படின்றப்ப, எங்கள் வீட்டு குழந்தைகள் 4ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கான வாய்ப்பினை எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். இப்படி சொன்ன உடனே அங்கேருந்து இருந்துட்டு புரியல, இது வரைக்கும் யாருக்குமே புரியல, 4ஆம் வகுப்பு தானே இங்கே போனோன்னொன்னே யார் அது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு குள்ளமாக ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறார், நான் தாங்க கொடுத்தேன், உங்கள் பேர், நான் பறையர்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன். மினிட்ஸில் அப்படி தான் இருக்குது, நான் பறையர்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், என் பெயர் அயோத்திதாச பண்டிதர். நான் நேரத்தின் அவசியம் கருதி அந்த கோயிலுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்குள்ள நடந்தவன் நீங்கள்லாம் குளிக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல, தஞ்சைக்கும் அந்த அவைக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்போ அங்கே மேலே இருந்து இன்னொருத்தர் எந்திரிக்கிறார், அன்பருக்கு நான் பதில் சொல்கிறேங்கிறார். அந்த அன்பர் தஞ்சாவூர்லேருந்து போன சிவராம சாஸ்திரி. அவர் வராரு, மொதல் அறிக்கையை நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்குன்னு தான் நாங்கள் கோயிலெல்லாம் கொடுத்துட்டோம்ல, நீங்கள் தான் குளிக்கிறதே இல்லையே. அப்போ அயோத்தி பண்டிதாசர் முடகிறாரு, எங்கடா குளிக்க விட்டியே, ஏ குளத்துக்கு போனால் ஜாதிங்கிறிய, கிணத்துக்கு போனால் ஜாதிங்கிறிய, நாங்கள் எப்படா குளிக்கிறது அப்படிலாம் கேட்டு. சரி அதெல்லாம் விட்டுருங்க, எங்களோட பிரதான கோரிக்கை என் வீட்டு பிள்ளைங்க 4ஆம் கிளாஸ் வரைக்குமாச்சும் படிக்கணும். நாங்கள் கேள்வி, சிவராம சாஸ்திரி பிறந்தார், நான் ஏற்கனவே வைத்த பதில்களை அன்பர் ஏற்றுக்கொண்டது போல இரண்டாவது கோரிக்கைக்கு நான் வைக்கப் போகிற பதில்களையும் அவர் ஏற்க வேண்டும். இந்த நிபந்தனையோடு வந்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாரு, பொம்பளை பிள்ளைங்களாம் வந்திருக்கீங்க, ஆனால் நான் சொன்னதை அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன், மினிட்ஸில் என்ன இருக்கோ அதை தானே பேசணும். அவர் பேசுகிறாரு, உங்களுக்கெல்லாம் படிப்பு வராதுங்கிறாரு. அயோத்திதாச பண்டிதர் அந்த இடத்துல ஒரு உரையாடலை தொடங்குகிறார். ஏன் வராது கேட்குறார். நீங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, பார்ப்பனரின் விந்துக்கு பிறந்த
குழந்தை மட்டுமே படிக்கும், கல்வி வரும். அப்போ மற்றவனெல்லாம் அவனெல்லாம் ரவுடியாக இருப்பான், கொலகாரனாக இருப்பான், குற்றவாளியாக இருப்பான். பண்டிதர் திருப்பி கேட்குறார், இந்த வள்ளுவருங்கிறார். உடனே அவனுக்கு ஒரு பகவானுக்கு பிறந்தது, அதனால் அந்த விந்துக்கு பிறந்ததுனால தான், இல்லாட்டி வள்ளுவர் திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். இவர் திரும்ப முடாதவராக இல்லை பா சொல்லுங்க என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப கடுப்பாகி, அப்போ பாப்பான் விந்துக்கு பிறந்தவனெல்லாம் குற்றம் செய்ய மாட்டானா, திருட மாட்டானா, கொலை செய்ய மாட்டானா, ஜெயிலுக்கு போக மாட்டானாங்கிறார். சிவராம சாஸ்திரி சொல்லுகிறார், நிச்சயமாக மாட்டான். அப்போ அவர் பேப்பர் எடுத்து சொல்கிறாரு, இந்த அன்னைக்கு இங்கே இந்த ஜெயிலுக்கு போனான்ல ரெண்டு மூணு ஐயர், அன்னைக்கு இங்கே ஜெயிலுக்கு போயிருக்கான், இந்த ஐயரெல்லாம் குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கானே, அவன் எவன் விந்துக்கு பிறந்தான்னு கேட்டிருக்கார். நீங்கள் சொல்லிட்டீங்க, பார்ப்பான் விந்துக்கு பிறந்தவன் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் பார்ப்பான் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போடா நீயும் கல்வியும் என்று வெளியே போகிறார் அயோத்திதாச பண்டிதர். என் அன்பிற்குரிய குழந்தைகளே, நன்னூல் ஏழைக்கு படிப்பு இல்லை என்று சொன்னது, பணக்காரன் வீட்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் படிப்பை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னது, பண்டிதர் அயோத்திதாச பண்டிதருக்கு அவரது பிள்ளைகளுக்கு அவரது இனத்திற்கு அவரது சமூகத்திற்கு நான்காம் வகுப்புக்கு வரைக்குமான கல்வி கூட மறுக்கப்பட்டது தமிழ்நாட்டில். 1952 பிள்ளைகளே, திருவான்மியூரில் சலவை தொழிலாளிகளின் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாஜி பெரிய இரும்பு மனிதர், சாணக்கியர், டப்பா டவரா புடலாங்காடெலாம் சொல்லுவாங்க, இல்லை அந்தால் உட்காந்துருக்கார், முதலமைச்சர் உட்காந்துருக்கார். சலவை தொழிலாளிகளின் சார்பாக ராஜாஜியிடம் ஒரு மனு கொடுக்கப்படுகிறது, கோரிக்கை மனு கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரிய நண்பர்களே, அந்த கோரிக்கையிலும் அந்த வாசகம் தான் இருந்துச்சு, எங்கள் வீட்டு குழந்தைகள் நான்காம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தார்கள். இந்த கோரிக்கையை சலவை தொழிலாளிகள் முதலமைச்சராக இருந்த ராஜாஜியிடம் வைக்கிறார்கள். ராஜாஜி சொன்ன பதில், அன்றைக்கு தான் காமராஜ் நம்மள்ட்ட வந்து, அவர் இந்த துறைவாரி சங்கம்னு நாமெல்லாம் வச்சுருப்போம் உள்ள தோழர், துறைவாரி சங்கம், இந்த துறைவாரி சங்கம் என்கிற வார்த்தையை தமிழுக்கு முதலில் கொடுத்தவர் ராஜாஜி. நீங்களெல்லாம் சலவை தொழிலாளிகள், துறைவாரி கோரிக்கையை வச்சா நியாயம், அது துறைவாரினா என்ன, சவுக்காரம் வேணும், தண்ணி வேணும், துணியை காயப்படுறது கொடிக்கயிறு வேணும், தேய்க்கிறதுக்கு இஸ்திரி பெட்டி வேணும்னு கோரிக்கை வை, சலவை தொழிலாளிகள் மாடர்னா அதுதான். ஓன் பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பை தர சொன்ன, யோசனை பண்ணி பாருங்களேன் பிள்ளைகளே, நேரம் இல்லை. 1952 சலவை தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கு நான்காம் வரைப்பு வரைக்குமான படிப்பு கூட மறுக்கப்பட்ட இந்த தமிழ் சமூகம், இந்த நேரத்தில் பெரியார் வந்தவொடனே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1922 நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது பார்க்குறாரு பெரியார், பெரியார் என்னெல்லாம் இன்றைக்கி பார்க்கலை, பெரியார் அதெல்லாம் படிக்கிறாரு, நாம் என்ன செய்ய முயற்சிருக்கோம்னு பார்த்தாருக்கார். நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது, இன்றைக்கி என்னமோ நீதி கட்சினா சும்மா ஒரு அராஜக கட்சி, நீதி கட்சியை பற்றிய சில நூல்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான். 1917, 1921, 1922 நீதி கட்சி ஆட்சி ஒரு அரசாணையை வெளியிடுகிறது, அந்த அரசாணையின் எண் 23-33, ரொம்ப ஃபேன்சி நம்பராக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு, 23-33 அரசாணையன். அந்த அரசாணையன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே எங்கேனும் ஒரு பள்ளி துவக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பள்ளியிலே அனைத்து ஜாதி பிள்ளைகளும், ஐயர் வீட்டு பிள்ளைகளும், பறையர் வீட்டு பிள்ளைகளும், பள்ளர் வீட்டு பிள்ளைகளும், சக்லியர் வீட்டு பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து படிப்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்கிற ஒரு உத்தரவாதத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரோ பள்ளிக்கல்வி இயக்குனரோ அரசுக்கு கொடுத்தால் மட்டுமே அந்த பள்ளிக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் என்று நீதி கட்சி சொல்லுது, நீதி கட்சியோட அரசு சொல்லுச்சு. தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு தெரிய, யாருமே பேச மாட்டேங்கிறமே, அதானே பிரச்சனை. சின்ன குழந்தைங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறதில்லை, நான் என்றைக்குமே நான் சொல்கிறதே இல்லை, ஏன்னா நாங்கள் சொல்லியே தரது. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாங்க, அதுதான் பிரச்சனை, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. கட்சியிலே நாங்களெல்லாம் போய் சேர்ந்த பொழுது, பரவாயில்ல சார், நம்மளை யாரும் காட்டி கொடுத்துட மாட்டாங்க, கட்சியை பற்றி என்ன வேணாலும் பேசலாம் இன்றைக்கி, ஏன்னா சில இடத்துல பேசுகிறோம்னா நாங்கள் பேசிட்டு வீட்டுக்கு போகிறவங்களாட்டி கட்சிக்கு போயிடும் தகவல்.
ஆமாம், இங்கே திருவாரூர் போயிட்டு வந்த போல இருக்கு. ஆமாம் தோழர், போனால் ஒழுங்காக பேசிட்டு வர மாட்டியா? ஒன்றும் இல்லையே, பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. அங்கே பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை. அதெல்லாம் பார்த்து தானே இருக்கிறோம், இதெல்லாம் அனுபவிச்சு தான் இருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் ஐயர் வீட்டு பிள்ளையும் ஐயங்கார் வீட்டு பிள்ளையும் பறையர் குழந்தையும் பள்ளர் குழந்தையும் சக்கிலிய குழந்தையும் ஒன்றாக அமர்ந்து படிப்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரால் தர முடியும் என்று சொன்னால்தான் அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் எங்கள் அரசாங்கம் கொடுக்கும் என்று நீதி கட்சி சொன்னது என்று சொன்னால் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எப்படி நிலைமை இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னொன்று இருக்கு, திருச்சியிலேருந்து ஒரு திருச்சி நம்ம எங்கே ஒரு திருச்சியிலேருந்து நீதி கட்சி அரசாட்சியில் இருக்கிற பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு மனு போடுகிறார்கள். என்ன போடுகிறார்கள்னா, நாங்கள் பள்ளிக்கூடம்லாம் திறந்துக்கிறோம், அவங்கவுங்களாம் அந்தந்த இடத்துல உட்கார வச்சுக்கிறோமே. சார், இப்படி ஒரு மனு போயிருக்கு அரசாங்கத்துக்கு. இப்படி ஒரு மனுவை போடக்கூடிய ஒரு அதிகாரம் சாதிக்காரங்களுக்கு இருந்திருக்கு, திருச்சியிலேருந்து போட்டிருக்கான். நீங்கள் பள்ளிக்கூடத்தெல்லாம் கொடுக்குறப்ப ஐயர் வீட்டு பிள்ளை தனியாக, ஐயர் வீட்டு பிள்ளை பறையர் வீட்டு பிள்ளை ஒன்றா உட்கார சொன்னால் எப்படிங்க முடியும்? நாங்கள் உட்கார வைக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், உட்கார வைக்கிறோம், கொஞ்சம் தனித்தனியாக ஒரே காலில் உட்கார வைக்கிறோம் என்று சொன்ன பொழுது, ஒரு கால் இன்றைய எடப்பாடியாக இருந்தால் கொடுத்தாலும் கொடுத்துடலாம், இன்றைக்கெல்லாம் கிடச்சிடும். மோடிக்கு இந்த மனு போகுமானால் இதை தானே நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம், இதை தானே சொல்லிகிட்ருக்குறோம் என்று சொல்லக்கூடும். ஆனால் அன்றைக்கு நீதி கட்சி அரசாங்கம் அதை மறுத்திருக்கிறது. அப்படி பள்ளிக்கூடமே தேவையில்லை, எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து படிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குமானால் மட்டும்தான் தமிழகத்திலே பள்ளிகள் இயங்க முடியும் என்று சொன்ன நீதி கட்சியின் ஆட்சிக்கு பிறகு, நான் சொல்கிறதெல்லாம் இந்த சட்டத்துக்கு பேர் 1524 வந்த சட்டம், 2333 சட்டம், 1922 வந்த சட்டம். இந்த சட்டம்லாம் வந்த பிறகு 1952 உன் பிள்ளைக்கெல்லாம் படிப்பு தர முடியாதான்னு சொல்லக்கூடிய தைரியம் ராஜாஜிக்கு எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கிறோம். பிள்ளைகளை நேரமாகிறது, இந்த நேரத்தில் தான் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். காந்தியின் கொலை ஒரு சமூக நீதியோடு சார்ந்து, நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். காந்தி காங்கிரஸ் கட்சி, சாரி பெரியார் காங்கிரஸ் கட்சி வரப்போ ஒரு 4-5 ஒழிகை சொன்னார். காமராஜ், சாரி காங்கிரஸ் கட்சி ஒழிகை, ஜாதி ஒழிகை, அவர் முக்கியமாக அழுத்தமாக சொன்னது காந்தி ஒழிகைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். காந்தி ஒழிகை, காந்தி ஒழிகை, காந்தி ஒழிகைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் தேடி பார்க்குறேன், 7/12/47 பிறகு காந்தி ஒழிகைங்கிற கோஷம் பெரியாருக்கிறது இல்லை, எந்த இடத்துலையுமே இல்லை. நான் பசுக்கவதம் புஸ்தம் பூரா படிச்சுட்டேன், ஏன் இல்லை? அப்போ இந்த 7/12/47 என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? காந்தி செத்த பிறகு காந்தி ஒழிகேன்னு வாழ்நாள் பூராம் கோஷம் போட்டு கொண்டிருந்த ஒரு கிழவன், காந்தி செத்த பிறகு இதற்கு காந்தி தேசம் என்று பெயர் வையுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? லூசாயானின்னு கேட்குறாங்க. காந்தி ஒழிகேங்கிற ஒரு 3 மாதத்துக்குள்ளே காந்திக்கு தேசத்துக்கு காந்தி தேசம்னு பேர் வைக்கணுங்கிற, ஏ நீ லூசா நா லூசான்னு கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, வாழ்ந்த காந்தி வேறு, செத்த காந்தி வேறு. இப்போ தான் நமக்கு பிரச்சனை இருக்கு. வாழ்ந்த காந்தி யார், செத்த காந்தி யார், 7/12/47 என்ன நடந்துச்சு, அதை ஒட்டி என்ன நடந்துச்சுன்னா, 1927 நம்ம பயணத்தை தொடங்கும். இதே தஞ்சாவூர், இப்போ இந்த தஞ்சாவூரில் உக்கடை ஹவுஸ்னு ஒன்று இருக்கான்னு தெரியல, ஏதாவது உக்கடை ஹவுஸ்னு ஒன்று இருந்திருக்கு, இப்போ இருக்கான்னு தெரியல, ஒரு லாட்ஜு. அந்த லாட்ஜில் காந்தி வந்து தங்குறார். காந்தி வந்து தங்குகிற பொழுது நீதி கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லாம் போய் அவரை பார்க்குறாங்க. காந்திட்ட ஒரு பிராது கொடுக்குறாங்க. இங்கே பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதாருக்கும் இன்னொரு பெரிய விஷயம், இங்கே பெரியாரை பற்றி படிப்பு தாட்டி ஒன்று சொல்கிறேன். மொராஜி தேசாய் காந்தி அவர் செத்த பொழுது, அவர் பேர் என்ன, காந்தி சுடப்பட்ட பொழுது மொராஜி தேசாய் மகாராஷ்டிர மாநிலத்தின் உள்துறை அமைச்சர், இந்தியாவோட உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல், இந்தியாவோட அமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு மகாராஷ்டிராவின் உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார். இது மாதிரி ஒரு கலவரத்தை பார்த்ததே இல்லை. ஐயர்னா அடிக்கிறான், ஐயங்கார்னா அடிக்கிறாய், அக்ரஹாரம்னா கொளுத்துறாய். நல்லா கவனிங்க, காந்தி சுடப்பட்ட பொழுது, சுடப்பட்ட பிறகு இந்துக்களின் வீடு தாக்கவே படலை, இஸ்லாமியர்கள் வீடு தாக்கவே படல, மக்கள் தெளிவா இருந்தா இதை நம்ம வெளியே எடுத்துட்டு போல, ஐயர் வீட்டை மட்டும்தான் அடிச்சிருக்கோம்.
ஆமா சி, அது ஒன்றும் தெரியும். சித்பவன பாப்பனர் வீடையா பார்த்து பார்த்து அட்ரஸ் தேடி போய் அடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க கவனிக்கல, மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியல, அவன் தான் ஜெயிக்கிறான். அங்கேயே அடிச்சிருக்கான் நம்மளு. தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்ல பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடத்தி பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாப்பா நாடுறா பாம்பை விடுறான்னு சொன்ன இந்த நாட்டில் காந்தியை ஒரு ஐயர் சுட்டு கொண்டான பிறகும் ஒரு ஐயர் வீடும் தாக்கப்படலை. அப்போ ஒழுங்காக தாக்கியிருந்தா இன்னைக்கு ஹெச் ராஜா இல்லாமல் போயிருப்பான். இதுதான் பிரச்சனை. ஹெச் ராஜாவோட தாத்தன் பாட்டியை கூட ஒருத்தனை அடிக்கலை. ஏ பாவம் சும்மா விடுமான்னு, அதுதான் இப்போ இந்த பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அப்போ தான் நம்ம துணிஞ்சு சொல்லலாம் இது பெரியார் மன்னன். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் மன்னில் 39 பேர் நின்று 38 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு ஆள் தோத்துருக்கான். அந்த ஆள் பெரியாரோட சொந்த பேரை. சும்மா நாச்சிக்கு நான் பெரியாரோட பேரன்னு சொன்னவனெல்லாம் ஜெயிச்சிட்டான். பெரியாரோட சொந்த பேரனின்னாரு. அந்த பெரியாரோட சொந்த பேரனை ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா ஓபிஎஸோட பையன். இதுதாங்க நாடு, இதுதான் நாடு. நீங்க ஒன்று தெரியுமா, இந்த பக்கத்தில் சனநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன், திருவாரூருக்கு பக்கத்தில் 1948 February 2 அன்னைக்கு தந்தை பெரியார் அங்கே பேசுறார். காந்தி செத்த 3வது நாளோ 4வது நாளோ ஒரு சின்னூண்டு பையன் எழுந்திருக்கிறார், ஒரு 14-15 வயசு பையன் எழுந்திருக்கிறாரு. மும்பையில் பம்பாயிலெல்லாம் கொளுத்திட்டு அடிக்கிறாங்க, நம்ம நாட்டில் சும்மா இருக்கிறோமே நியாயமானு கேட்குறாங்க. தந்தை பெரியார் பேசுகிறாரு, பதட்டப்படாத கருணாநிதி உட்கார், இப்படிலாம் பேசக்கூடாது. அந்த கருணாநிதி தான் கலைஞர் கருணாநிதி. அப்போ சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, ஏண்டா கோட்சையோட துப்பாக்கியை கொண்டு முடிச்சு போட்டலான்றியா, கோட்சை 100 துப்பாக்கியை வாங்குவோம், கோட்சையை அழிச்சிடலாம் நினைக்கிறியா, 200 கோட்சையே ஆர்எஸ்எஸ் உருவாக்கிடும், ஆர்எஸ்எஸ்ஸை தடை செஞ்சிடலாம்னு நினைக்கிறியா, வேறு பேரில் வந்துடுவாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி கேட்குறாரு, அப்போ என்னதையா செய்ய சொல்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு மோது, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இல்லாமல் செய் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கோமாங்கிற ஒரு பிரச்சனை தான் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, இவங்க வந்து பேசுகிறப்ப காந்தி சொல்கிறாரு, என்னப்பா உங்கள் நாட்டில் பிராமினுக்கும் நான் பிராமினுக்கும் பிரச்சனை, வரதராஜலு வந்து முதலியார் வந்து இருக்குது, அதிலெல்லாம் நீங்கள் தலையிட வேணாங்கிறார். ராமசாமி நாயக்கர் அப்படி தான் காந்தி சொல்லியிருக்கார், ராமசாமி நாயக்கர் இங்கே பிரச்சனை இருக்குது நீங்கள் தலையிட்டால் நல்லா இருக்குங்கிறார். நான் தலையிடுறதா வேணாமான்னு கேட்குறார். அப்போ காந்தி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, நான் எப்போ வந்தாலும் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன், சீனிவாச ஐயங்கார் வீட்டில் வராண்டாவை தாண்டி எங்களை உள்ளே விட மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் காலமாக அடுப்படி வரைக்கும் எங்களை விடுறாங்க, அப்போ நிலைமையெல்லாம் மாறி இருக்குன்னு சொன்ன பொழுது போன நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, வராண்டாவில் உட்காந்துருந்த நீங்கள் ஐயங்கார் வீட்டு அடுப்படி வரைக்கும் போகிறீங்கள, அதுதான் அவங்க மனசு மாறிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, பெரியார் கொடுத்த அடி, நீதி கட்சி தொடுத்த தாக்குதல், அப்படி காந்தியை அடுப்பங்கிற வரைக்கும் கொண்டுட்டு போனதுக்கே நம்ம தான் சார் இருந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், கருப்பு தான் காந்தியை அடுப்படி வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கு, ஐயங்கார் வீட்டு அடுப்படி வரைக்கும். நண்பர்களே, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 1948 January 30 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கும் ஒரு 165 தான், பெரியார் டைரியில் குறித்து வச்சுருக்கார். சுதந்திரம் அடைஞ்சு 165 செஞ்சிட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு 3 இன்சிடெண்ட் காந்திகிட்டேருந்து வருது. காந்தி இங்கே இருக்கிறவங்களாம் ராமசாமி, ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ காந்திகிட்ட ஒரு பிராது கொடுக்குறாங்க, இந்த ஆள் தாடி வைக்காத ராமசாமி நாயக்கராக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பார்ப்பான் பார்ப்பான் இல்லாதவன்ட்டு ரொம்ப எதையோ நொச்சு நொச்சு நொச்சு. அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, 22 போட்ட 23-33 ஜீவோ 2500 ஜீவோலாம் காட்டி எங்களை பழி வாங்குறாரு. நீங்கள் ஏதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயருங்க பூரா அந்த நீதி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அனுப்புங்கிறாங்க. காந்தி ஓமாந்தூர் ரெட்டியார்கிட்ட பேசுகிறார், ஓமாந்தூர் ரெட்டியார் பார்க்குறாரு, அவர் நம்ம வடிவேலு மாதிரி பேசியிருக்கார், உங்கள்கிட்ட நானெல்லாம் அதே வீட்டில்
என் பிஏவை அனுப்புகிறேங்கிறார் சார். வரலாறு மகாத்மா காந்தியை ஓமாந்தூர் ரெட்டியார் சார்பாக, ஓமாந்தூர் ரெட்டியார் மீது வைக்கப்பட்ட புகார்களுக்கு, இல்லாத நீதி கட்சி மேல் வைக்கப்பட்ட புகார்களுக்கு பதில் கொடுப்பதற்காக ஓமாந்தூர் ரெட்டியாரோட பிஏ போகிறார் காந்திட்ட. என்னையா உங்கள் நாட்டில் பிரச்சனைன்னு அவர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எதை எதை பார்த்தாலும் அவங்களே வச்சுக்கிறாங்க, கலெக்டர் பதவினா அவங்களே இருந்துக்கிறாங்க, அந்த பதவினா அவங்க இருந்த அவங்களே இருக்காங்க, அப்போ நாங்களாம் வேடிக்கை பார்க்கணும்னு. காந்தி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஏண்டாடே ஆக பதவிக்காக தான் நீதி கட்சி வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்கிறப்ப, ஓமாந்தூர் ரெட்டியாருடைய பிஏ காந்தியை நாம் கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, பாரதியை நாம் கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. பாரதியை ஏன் கொண்டாடுறோம்னா, அவர் பெரிய மகாகவின்லாம் இல்லை, காந்தி பாரதிய மகாகவின்னு நான் ஒத்துக்கக்கூட தேவையில்லை. என்ன கோளார் நூற்றில் மகாகவின்னு போட்டால் ஒத்துக்கணுமான்னு. ஆனால் நீங்கள் பாருங்களேன், பட்டு துகிலனலாமோ அதில் பாய்ந்து சுழற்றும் பெரும்புயர் காற்று மட்டு மிகுந்தடித்தாலும் அதை மதியாத உணர்வுகள் வாணிக்க படலம் இந்திரன் வச்சிரம் ஒருபால் அதில் எங்கள் துளுக்கன் இளம்பிறவை ஒருபால்னு எழுதினான் பாரதி. இந்த நாடு துண்டுபடாமல் இருக்கணும்னா ஒரு இடத்துல இந்திரன் வச்சிரத்தையும் கொடியில் ஒரு பக்கத்தில் 786 போடுக்கடான்னு சொன்னான். அது அதுக்காகலாம் அல்ல நம்ம மகாத்மா அவர் பாரதியை கொண்டாடுறதுக்கு. நன்னூல் சொன்னிச்சு ஏழைக்கு படிப்பை கொடுக்காதரான்னு, ராஜாஜி சொன்னார் உனக்கெல்லாம் படிப்பு இல்லடானார், தஞ்சாவூர்லேருந்து போன சிவராம சாஸ்திரி அயோத்திதாச பண்டிதரை பார்த்து சொன்னார் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு இல்லடான்னு சொன்னார். பாரதி சொன்னான் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னா. இதுக்காக தான் நாங்கள் பாரதியை கொண்டாடிட்டு இருக்கிற காரணமே. காந்தியை ஏன் கொண்டாடுறோம்னா, இப்போ தான் காந்தி தான் நினச்சது சரின்னு நினச்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருந்தார், அதான் பிரச்சனை. பல நேரங்களில் அவர் தப்பை சரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், தப்பு அவர் தப்பான ஒரு ஐடியாலஜியை சரின்னு நினச்சிட்டு இருந்து அதை சரின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார். இந்த உரையாடல் தான் ஓமாந்தூர் ரெட்டியாரின் பிஏ போன பிறகு தான் அவர் தெரியுது, ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேங்கிறார். வந்துட்டாங்க ஐயர்களாக காந்தியை போய் பார்க்குறாங்க. என்ன வந்தாங்களா, தட்டி அனுப்பியிருக்கீங்களா, இனிமேட்டு ஒழுங்காக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, அவர்களை பார்த்து மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தையை இதுவரைக்கும் எந்த ஊடகமும் விவாதிக்கிறதே இல்லை. ஏண்டா தற்பயம் எடுக்க வேண்டிய நீங்கள் சார் கேட்டிருக்காரு, தற்பயம் எடுக்க வேண்டிய நீங்கள் சனாதனத்தை வேதத்தை புனிதமாக பாவிக்க வேண்டிய நீங்கள், பிச்சை எடுத்து புசிக்க வேண்டிய நீங்கள் ஏன் ஸ்டெத்தாஸ்கோப்பையும் டி ஸ்கொயரையும் எடுக்க ஆசைப்படுகிறீர்கள்? இந்த கேள்வி ஒன்று. இது வந்து இதுதான் காந்தி வந்து சமூக நீதி நோக்கி நகர்றது. சொல்கிறாரு ஓ வேலையை நீ பாரு, புரிகிற மாதிரி சொல்கிறாரு, தர்ப்பையை எடு, பஞ்சாங்கத்தை எடு, பிச்சை எடு, வேதம் போது அது உன் வேலை, அப்போ டாக்டர் வேலையெல்லாம் அது பண்ண போகிறேன் பாப்பா போயிட்டு வந்துட்டார் சார். எப்பேற்பட்ட சனாதனத்தை தூக்கி பிடிச்ச காந்தியை ஒரு நீதி கட்சியின் முதல்வரின் பிஏ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை நீ பாடுறான்னு சொல்ல வச்சானா, நீதி கட்சி எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த 7/12/1947 தான் மகாத்மா காந்தி முதல் முறையாக இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றால் இந்தியா இந்துக்களின் நாடு அல்ல, இந்தியா இந்துக்களின் நாடு அல்ல என்று சொன்னால் இந்தியா சீக்கியர்களின் நாடும் அல்ல, இந்தியா இஸ்லாமியர்களின் நாடும் அல்ல, மதச்சார்பற்றது என்ற சொல்லுக்கு பொருள் எல்லா மதங்களையும் சார்ந்திருப்பது என்று கூட அல்ல, எந்த மதத்தையும் சாராமல் இருப்பதுன்னு 7/12/1947 சொல்கிறார். நீங்கள் சொல்லி பாருங்கள், அவர் 52 கொண்டுட்டாங்க. இந்த கட்டத்துக்கு இடையில் மகாத்மா காந்தி ஒரு முறை சொல்லியிருக்கிறார், கடவுள் என்கிற ஒரு வஸ்து இருப்பதாக நான் நம்பவில்லை. இன்னொரு 5 அந்த கிழமை உயிரோடு இருந்திருந்தான்னு வைங்களேன், அந்த ஆள் கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கான். நீங்கள் காந்தியை கொன்னது இதனால தான் தாயி, நீங்கள் ஏதோ பாக பிரிவினை பண்ணுறப்ப இஸ்லாமியர்களுக்கு அதெல்லாம் தாண்டிட்டார். அந்த ஆள் இந்த கடைசி ஒரு 150 அவர் தாண்டிட்டார், இந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி வந்துட்டார். அந்த ஆள்
அந்த மதச்சார்பு, இந்த மதச்சார்பற்றத்தனம், அதெல்லாம் என்ன மதத்தில் என்ன இருக்குதுன்னு கேள்வி கேட்டான். ஜாதியில் தான் யா இருக்குது. அந்த கேள்வி கேட்டு மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்படுவதற்கு ஒரு வகையில் தந்தை பெரியார் தான் காரணம். இல்லை ஏங்க நான் உண்மையாக பேசுகிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க, ஏன்னா அதை தான் சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆள் சொன்னதை கேட்டுட்டு தான் ஓமாந்தூர் ரெட்டியார் செலவுப்பட்டார். ஓமாந்தூர் ரெட்டியார் சொல்கிறதை கேட்டுட்டு தான் அந்த ஆளோட பிஏ இருக்கான்ல, அவன் போய் காந்திகிட்ட பேசினான். அந்த பிஏ சொன்னதை கேட்டுட்டு தான், நீ எல்லாம் ஏண்டா படிக்கிற, அதெல்லாம் இவங்க படிக்க வேண்டியது, நீ வேதம் ஓக போன்னு காந்தி சொன்னார். இப்படி சொன்னதுக்கு தான் காந்தியை சுட்டு கொண்டாங்க. இப்போ சொல்லுங்க யாரு காரணம்னு. இப்போ இருக்கா, இப்போ இருக்கா இந்த நாட்டில் தஞ்சாவூரில் இத்தனை டாக்டருங்க இருக்கிறாங்க, திருச்சியில் இத்தனை டாக்டருங்க இருக்கிறாங்க, இத்தனை இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னாடி நான் எட்வின் ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்கேன், பேச முடியுமா? இவ்வளோ நேரம் பேச முடியுமா? இத்தனை பேராசிரியர்கள் வந்திருக்க முடியுமா இன்னைக்கு? ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிச்சோம்னா, பெரியாரோட கல்வியை கொஞ்சம் விரிச்சோம்னா, இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இந்த கிழமை எப்போ பார்த்தாலும் ரொம்ப நல்ல சாப்பாடெலாம் சாப்பிடுவாங்க. ஐயோ ஐயோ, அந்த கிழமை இந்த வாழைப்பழத்தை, அழுகின வாழைப்பழத்தை வெட்டி போட்டு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டே வளர்ந்தது. ஏ, இருக்கிற சொத்தை பூரா கட்சிக்கு கொடுத்துட்டு நண்பர்களே, ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்து செத்தவன் தந்தை பெரியார் தான் பிரச்சனை. எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டேன். நண்பர்களே, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நேற்று சுந்தரவடி வேலை பற்றி யாரோ பேசினாங்க, பேசின பொழுது பேசினார்கள், இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கல்வி இருக்குன்னா, நேற்று சுந்தரவடி வேலு இறையன் என்கிற, இறையன் தானேங்க ஐயா, இறையன் தான் நினைக்கிறேன், இறையன் என்கிற ஒரு டிஇஓ, எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஊருக்கு காமராஜர் போகிறாரு, எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க, காமராஜர் பேசுகிறார் முதலமைச்சர், உங்கள் ஊருக்கு மின்சாரம் கேட்டீர்கள் கொடுத்து விட்டேன், உங்கள் ஊருக்கு மருத்துவமனை கேட்டீர்கள் கொடுத்து விட்டேன், உங்கள் ஊருக்கு சாலை கேட்டீர்கள் கொடுத்து விட்டேன், உங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 பசங்க, இளைய பசங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்டாங்க, அது மட்டும் என்னால் கொடுக்க முடியலன்னார் முதலமைச்சர் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ ப்ரோட்டோக்கால் பாருங்களேன், நான் இன்றைக்கி வரப்போ காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப நாங்கள் என்ன சொன்னோம்னா, நம்ம ஆஸ்பத்திரி சீக்கிரம் போயிடலாம் பாப்பான்ட்டு வந்தேன். என்ன காரணம்னா, ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது, கோலத்தூர் மணி, ஐயா, தம்பி, ஐயா எல்லாம் இருக்காங்க, அப்படின்னா முதல்ல பேச வேண்டியவன் நான் தான், அப்படி தானே போகும், அப்படியே ஒரு அப்போ சீக்கிரம் போயிடலான்னு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், முதலமைச்சர் தான் கடைசியாக பேசணும், முதலமைச்சர் மைக்கை பிடிங்கிட்டு பேசுகிறார். பேசிட்டு இப்பொழுது இந்த உங்கள் ஊருக்கு நான் பள்ளிக்கூடத்தை கொண்டுட்டு வந்துடலாம், ஆனால் இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரிங்க சாருங்கள்லாம் தடையாக இருக்கிறாங்க. இப்போ சாரு ஒத்துக்கிட்டாருன்னா உங்கள் ஊருக்கு நான் பள்ளிக்கூடம் கொடுக்குறேன். நல்லா கவனிக்கலாம், டிஇஓங்க, ஒரு டிஇஓங்கிறது இங்கே இருக்கிற பள்ளிக்கல்வித்துறையில் வேலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், ஒரு ஹையர் செகண்டரி ஹெட்மாஸ்டர் கேடர் தான். இன்னைக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கேடரில் இருக்கிற அதிகாரியை பார்த்து காமராஜர் சொல்லுகிறார், இந்த சார் ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் ஊருக்கு பள்ளிக்கூடம் கொடுக்கும். சார் வந்து கேட்குறேன், சார் வாங்க 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 கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இறையன் பேச ஆரம்பிக்கிறார், இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கொடுக்கலாம், 3 கிலோமீட்டரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கேன்றார். உடனே காமராஜர் எந்திரிச்சு, அதை ஏதாவது செய்யுங்கன்னு தானே நான் சாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரி, அந்த ஊரில் ஒரு வாக்கியா இருக்குது, அந்த வாக்கியால் தாண்ட முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை இயற்கை இடையூறு சொல்லி எழுதி கொடுத்து கொடுங்க சாமி கொடுங்க, அப்போ உங்கள் ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்துருச்சு, சாருக்கு ஒரு தகை கை தட்டுங்கிறார். இப்போ இந்த இதை நான் வந்து காமராஜருக்கு இப்படி ஏன் காமராஜர், எல்லாருமே காமராஜர் கல்வி கண்டிருந்தவர், டப்பா டவரெல்லாம் சொல்கிறார், உண்மை இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அது மாதிரியான ஏழைகளுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்று எண்ணத்தை காமராஜருக்குள் கொடுத்தவன் தந்தை பெரியார். அதுதான் பிரச்சனை, தந்தை பெரியார் அதுதான் பெரியார். அதனால தான் நம்ம இன்றைக்கி இப்போ நான் சொல்கிறேன் சார், இன்றைக்கி தந்தை பெரியார் என்று ஒருவன் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கி பேசுகிறாங்க, நான் கூட ஒரு 6 லெட்ரு பாமரன் பக்கத்தில் ஏற்ற பகடி, அதாவது பகடியாக எழுதுறதுங்கிறது வேறு, இருக்கிற 45 கிலோவும் பகடியாகவே ஒரு மனுஷன் பிறந்திருக்கானா, அது பாமரன் தான், யாருக்கு வேணால் லெட்ரு எழுதுவாப்புல. அவரை பார்த்தோம்னா நான் பற்றி எழுத ஆரம்பிச்சுனா நான் ஒரு 6 பேத்துக்கு லெட்ரு எழுதினேன், அப்போ தான் தெரிஞ்சது ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பாட்டுக்கு
அன்பிற்கினிய திரு ஸ்டாலின் அவர்களுக்குன்னு லெட்டர் எழுதுனா அவர் ஸ்டாலின் படிச்சிட்டார், ஸ்டாலின் படிச்சிட்டார், எங்கள் தெரு செக்ரட்டரியால் அதை தாங்க முடியல, அதான் பிரச்சனை. அப்புறம் தான் கேட்டேன், இதெல்லாம் உனக்கு எப்படா தைரியம் வந்ததுன்னு சொன்னால், பாமரன் தரையில் நின்று கொண்டு எழுதினார், நான் பாமரனின் தோல் மீது ஏறி நின்று எழுதினேன்னு சொன்னேன், அது எனக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. அது மாதிரி எனக்கு பாமரன் மாதிரி, என் எழுத்துக்கு பாமரன் உதவுகிறது மாதிரி, காமராஜர் கல்வியை எளிய மக்களுக்கு சேரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்கு ஒரு உந்து சக்தியாக மட்டுமல்ல தோள் கொடுத்து உதவியவர் தந்தை பெரியார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் அடித்து அடித்து சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் எப்படி வணக்கம் மகா, எல்லாருக்கும் தெரியுமா, கொஞ்சம் வாயேன் கொஞ்சம் சொல்லிடல, எல்லோரும் தெரியுமான்ட்டு. இந்த பொண்ணு எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொண்ணு, மகாலட்சுமின்னு பேர். நண்பர்களே, ஜவ்வாது எல்லாருக்கும் தெரியும், ஆனந்த விகடன் கொண்டாடிய பத்து நபர்களுள் ஒரு பெண், எளிய தோற்றத்தில் இருக்கிற இந்த பெண் எனக்கு மகள். அதுதான் ரொம்ப பெரிய ஜவ்வாது மலையில் இவ டீச்சராக போகிறப்ப அந்த பள்ளிக்கூடம் பூட்டி இருந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடத்தில் 400 பேரா 250 பேரா? 417 பேர். ஜவ்வாது மலையில் சார், மலைவாழ் மக்கள் படிக்கிற இடத்துல 417 பேர். இப்போ போனப்போ ரிசல்ட் 0, இன்றைக்கி 417 பேர். இந்த குழந்தைக்கு முடி வெட்டி விட தெரியும், அவள்கிட்ட படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் முடி வெட்டக்கூடிய துணியை துவச்சி போட்டு சாப்பாடு ஆக்கி போட்டு குளிப்பாட்டி, இப்படியெல்லாம் ஒரு டீச்சர் இருக்க முடியுமானா இந்த நூற்றாண்டில் ஒரு பொண்ணு இன்றைக்கி இருக்கிறா. நேற்றுக்கு அது சரி, பெரியார் காமராஜர் அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு, என்னால் மகாலட்சுமி மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.